வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி வித் தமிழ். நம்ம சேனலில் ஹிந்தி லாங்குவேஜை எப்படி நம்ம தாய்மொழி தமிழில் சுலபமாக எழுத படிக்க கற்றுக்கலாம், அது மாதிரி வீடியோக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம நம்மோட பெயரை ஹிந்தியில் எப்படி எழுதலாம் அந்த மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கவனமாக பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பெயர்களை நம்ம எழுதி பார்க்குறதுக்கு நமக்கு முதல்ல தெரிய வேண்டியது எழுத்துக்கள். தமிழ் மொழியில் எழுதுறதுனாலும் இங்கிலீஷில் எழுதுறதுனாலும் எந்த மொழியில் எழுதினாலுமே அந்த மொழிக்கான எழுத்துக்களை நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்மளோட பெயர்களை எழுத முடியும். அது மாதிரி இந்திலேயும் ஸ்வர், வியஞ்சன், மாத்ரா எல்லாமே எல்லா எழுத்துக்களுமே நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அந்த எழுத்துக்கள் எல்லாம் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோவோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க வீடியோவோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்குங்க. மாத்ராஸ் எப்படி எழுதணும், வியஞ்சன் எப்படி எழுதணும், ஸ்வர் எப்படி எழுதணும், எப்படி உச்சரிக்கணும் என்ற எல்லாமே தெளிவாக அந்த வீடியோவில் இருக்குது. இப்போது நம்ம நம்மளோட பெயரை ஹிந்தியில் எழுதி பார்க்கலாம். ஹிந்தியில் நம்ம பேரை எழுதும்போது எழுத்துக்கள் இங்கிலீஷில் எழுதி தான் எழுதணும். இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ சாய்ராம் பார்த்தோம்னா நம்ம தமிழில் சாவை சான் சொல்ல மாட்டோம், சான்னு தான் சொல்வோம். அப்போது சாய்ராம் அப்படின்னு வாசிக்கிறது கிடையாது, சாய்ராம் அப்படின்னு தான் வாசிக்கிறோம். அப்போது சாய்ராம்ன்றது SAIRAM, சாய் ராம். இப்போது தமிழில் சா, ஹா, ஷா, த்ரா இதுக்கெலாம் எழுத்துக்கள் தனி எழுத்துக்கள் கிடையாது. ஆனால் இந்தியில் இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக எழுத்துக்கள் உண்டு. ஸோ நம்ம பெயரை எழுதி பார்க்கும்போது பெயரை வந்து இங்கிலீஷில் எழுதி அதுக்கு கீழே நம்ம தமிழ் எழுத்தை எழுதணும்னா, ஹிந்தி எழுத்தை எழுதணும்னா கரெக்டாக இருக்கும். தமிழ் எழுத்துக்களை எழுதி ஹிந்தியில் நம்மளால் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுத முடியாது, ஆனால் இங்கிலீஷில் எழுதிட்டு எழுதலாம். உதாரணம் தான் சாய் ராம், சா SAI, சாய் ரா இம், சாய் ராம். விட்டமின் வி டா மி இன், விட்டமின். இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலேயும் தான் எழுத்து கரெக்டாக இருக்கும். நயன் ந ய ந, நயன். தமிழில் இங்கிலீஷில் ஹிந்தியில் எழுத்து ஒன்று ஒன்று வேறு வேறு மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து அக்ஷிதா, ஆ க்ஷிதா, அக்ஷிதா. இப்போது க்ஷா என்ற எழுத்து ஹிந்தியில் உண்டு, நம்ம தமிழில் இல்லை. அது க்ஷின்றது வந்து நம்ம வட எழுத்து போட்டு தான் எழுதுவோம் இல்லையா. அப்போ அக்ஷிதா. மந்த்ரா ம இந்த்ரா, ஹிந்தியில் த்ரா என்ற எழுத்து உண்டு, அப்போ மந்த்ரா. கிருஷ்ணா, 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 கிருஷ்ணா. இதில் ஷா என்ற எழுத்தும் உண்டு, அப்போ கிருஷ்ணா. அடுத்து சரஸ்வதி, சரஸ்வதி. நம்ம தமிழில் சா கிடையாது, சான்னு தான் சொல்லுவோம், சரஸ்வத்தின்னு வாசிக்கிறது கிடையாது, சரஸ்வத்தின்னு தான் வாசிக்கிறோம். இங்கிலீஷில் எழுதும்போது சா ரா இஸ் வாதி, சரஸ்வதி அப்படின் போது சா ரா இஸ் வா தி, சரஸ்வதி ஹிந்தியில். லட்சுமி, நம்ம தமிழில் எழுதும்போது லட்சுமின்னு தான் எழுதுவோம், இங்கிலீஷில் எழுதும்போது லக்ஷ்மி, LAKSHMI, லக்ஷ்மி, லக்ஷ்மி. ஹிந்தியில் க்ஷா உண்டு, அப்போ லக்ஷ்மி, லா இக்ஷ்மி, லக்ஷ்மி. இப்போ சுப்ரமணி, சு இப் ர ம நி, சுப்ரமணி. இப்போ இதில் இந்த ர வந்து ஒட்டு எடுத்தால் பாக்கு கீழே ஒரு சின்ன கூடு மாதிரி இருக்கு பாருங்கள், அதான் ர, சுப்ர ம நி, சுப்ரமணி. ஆஷா, ஆ ஷா, ஆஷா. ஷிவானி, ஷி வா நி, ஷிவானி. ஸ்வேதா,
ஸ்வேதா ஸ்வேதா. இந்த சா என்ற எழுத்தும் ஹிந்தியில் உண்டு. இந்திரா இ இந்திரா இந்திரா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? நம்மளோட பேரை எப்படி ஹிந்தியில் எழுதலாம், நம்மளோட பேருன்னு இல்லை எல்லா பேருமே. இப்போ எப்படி நம்ம தமிழ்லேருந்து அப்படியே டங் இங்கிலீஷாக டைப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, உங்கள் யூஎன்ஜிஏஎல் உங்கள். ஸோ அது மாதிரி நம்மளால் ஹிந்திலையும் டைப் பண்ண முடியும், எழுத முடியும். என்னென்னா நமக்கு எழுத்துக்கள் தெரியணும், அந்த எழுத்துக்கள் தெரிஞ்சால் நம்மளாலையும் எல்லா மொழிகளையுமே ஈஸியாக எழுத முடியும், வாசிக்க முடியும், எல்லாமே செய்ய முடியும். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கவனமாக நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தன்யவாத்.